கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் அன்னுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்னுடைய வார்த்தையை நாம் தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, வாசிப்போம் 1 சாமுவேல் 26:25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறேன். ஆமீன், ஹாலேலூயா. என்னங்க, நான் சின்ன காரியமே செய்ய முடியல, வீட்டுல எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பலவீனமான பாத்திரம் நானு, என்னால ஒண்ணுமே எனக்கே செய்ய முடியல, என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் என்ன கொண்டு எப்படி பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி பல கேள்விகளோடு இந்த தேவ செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னுடைய சிந்தையில இருக்கிற கட்டுக்களை மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பிசாசின் கட்டினால கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களையும் மறுத்து ஆண்டவர் உனக்குள்ள இருந்து தம்முடைய மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நீங்க சாதாரணமானவர்களாவே இருக்கலாம், நீங்க வேலை ஒரு சின்ன வேலை செய்கிறவர்களாகவே இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிற இந்த ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடியால அவருடைய ஹல்லேலூயா தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உன்னை அழைத்தாதே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களை எல்லாரும் அற்பமாய் நினைக்கலாம், உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், இல்ல ஒருவேளை உங்களை எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் விடு மகள, நான் உனக்குள்ள இருந்து நான் மகிமைப்பட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையினால ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு அவர் உங்களுக்குள்ள இருந்து மகிமையானதை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14:12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் உயிரோடு இருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் செய்த கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை மாத்திரமல்ல அவன் பெரிய கிரியைகளை செய்வான் என்று அருணாதர் இயேசு கிறிஸ்துவடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் சொந்த ராய் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுதான் என் வாழ்க்கையை தெய்வம், இவர்தான் என் வாழ்க்கையை வழி நடத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய கிரியைகளை செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு தேவ மனுஷனை குறித்து, நாம் வேதத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அவர் யார் என்றால் அவர்தான் யோசுவா. இந்த யோசுவா யார் என்றால், மோசேக்கு ஒரு துணையாக எப்பொழுதும் அவருக்கு உதவியா இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த யோசுவா. இந்த மோசே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும் போது கர்த்தர் பாருங்க மோசேயை அழைத்து எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய் இந்த மோசேயை கர்த்தர் அழைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த மோசேக்கு பாருங்க, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் இருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிறார். வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிற சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திற்கு வந்த பிறகு பாருங்க, இந்த மோசே
மோசே வனாந்திரத்துல மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர் மரிக்கும் முன்பாக ஆண்டவர் யோசுவாவை உனக்கு அடுத்ததாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா, மோசே மரித்து போனார். ஆண்டவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த வனாந்திரத்திலிருந்து நம் கானான் தேசத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு நாம் எப்படி போவோம் என்று சொல்லி யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் திகைத்து போயிருந்தார்கள். பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு மிகப்பெரிய கலக்கு இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கே செவி கொடுக்காதவர்களும் முறுமுறுத்தவர்களும் எதிர்த்தவர்களும், ஆனால் எனக்கு எப்படி இவர்கள் செவி கொடுப்பார்கள், நான் சொல்லுவதை கேட்பார்கள் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு பயமும் திகிலும் இருந்தது. பிரியமானவர்களே, ஆனால் பாருங்க, யோசுவா 1 அதிகாரத்துல நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அங்கே யோசுவாவை திடப்படுத்துகிறார். பிரியமானவர்கள், யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிறார், நான் மோசேயோடு கூட மாத்திரமல்ல உன் கூடயே இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதிப்பேன். யோசுவா, நீ இவர்களை நடத்து. இந்த ஜனங்கள் உன்னை அற்பமாய் நினைக்கிற, உன்னை அசட்டையாய் நினைக்கிற, இவன் நம்மை கொண்டு போவானா என்று சந்தேகப்படுகிற இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் யோசுவாவோடு பேசினார். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த வார்த்தைக்கு பிறகு யோசுவா தைரியம் கொண்டு அவனுடைய வார்த்தையில பலம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிற போது பாருங்க, அநேக யுத்தங்கள், அநேக ராஜாக்களோடு அவன் யுத்தம் பண்ணினான். பிரியமானவர்களே, ஹாலேலூயா, ஒரு பயந்தவனும் ஒரு ஹாலேலூயா என்ன செய்வார்களோ என்ற ஒரு கலக்கமுடைய ஒரு மனுஷனாய் இருந்தா, ஆனால் யோசுவாவை ஆண்டவர் ஒரு யுத்த புருஷனாய் ஆமென் ஹாலேலூயா ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல ஆண்டவர் யோசுவாவை ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் செய்ய வைத்தார். ஹாலேலூயா, என்ன பெரிய காரியம் தெரியுங்களா? யோசுவா 10 அதிகாரத்துல நீங்கள் 12, 13, 14 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பாருங்க, கர்த்தரங்க எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும் அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலிலே கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஐலோன் மேலும், பள்ளத்தாக்கில் மேலும் நீ தரித்து நில்லுங்கள் என்றான். ஹாலேலூயா, பாருங்க 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அந்நாளை கொத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹாலேலூயா, பாருங்க எப்படிப்பட்ட, இதுவரை நாம் கேள்விப்பட்டது கூட இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானமு பூமி யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு மாத்திரம்தான் இவைகள் எல்லாம் கீழ்ப்படியும். ஆனால் பாருங்க, சிருஷ்டிக்கப்பட்ட இந்த யோசுவாவுக்கு இந்த வானமும் பூமியும் கீழ்ப்படிந்தது. பிரியமானவர்களே, சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்தது. பிரியமானவர்களே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, எவ்வளவு ஒரு பெரிய காரியம், சூரியனும் சந்திரனும் மனுஷன் பேச்சை கேட்டு நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் யோசுவாவோடு கர்த்தர் இருந்ததினால ஹாலேலூயா, யோசுவாவுடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவர் அந்த சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்தார். பிரியமானவர்களே, எதிரிகளை முறியடித்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யோசுவாவோடு நான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுத்தினார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆம், இன்றைக்கு இந்த யோசுவாவை மூலமாய் ஆண்டவர் பயந்து கொண்டு திகைத்து கொண்டு ஜனங்களுக்கு என்ன சொல்லுவார்களோ என்று சொல்லி எல்லாம் கலங்கி கொண்டிருந்த இந்த யோசுவாவை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வைத்தாரே. சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்தார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கும் ஆமென், ஹாலேலூயா. இந்த யோசுவாவோடு இருந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹாலேலூயா. யோசுவாவுக்குள்ள இருந்த ஒரு 4 காரியங்கள் என்ன தெரியுங்களா? ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு, அவன்
அவனுக்குள்ள ஒரு சில கலக்கங்கள் இருந்தாலும், அவனுக்குள்ள ஒரு பயங்கள் இருந்தாலும், ஆண்டுடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணித்தார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமா? இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண வேண்டுமா? ஆண்டவர் ஹல்லேலூயா. முதலாவது இந்த யோசுவா ஓ தன்னை அர்ப்பணித்தது போல நீங்களும் ஹல்லேலூயா இந்த ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களானா, அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையுள்ளவன், ஆண்டவர் ஆண்டவருடைய காரியத்தில் எல்லா விதத்திலும் பகிர்ந்து கொடுக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா அந்த கானான் பகுதியை சுகந்திரிக்கும் போது சரியாய் எல்லாருக்கும் உண்மையாய் பகிர்ந்து கொடுத்தான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவாவிடத்துல உண்மை இருந்தது பிரியமானவர்களே. அதே போல ஓ கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய கிரியைகள் பெரிய காரியங்களும் மகிமையானவைகளும் செய்ய வேண்டுமா? உங்களுக்குள்ளேயும் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களிலிருந்து மகிமையான காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே. அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்றால் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் காணப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் எனக்கு ஹல்லேலூயா எனக்கு பழக்கமாயிற்று. யுத்தத்துல எல்லா யுத்தத்தையும் நானே பார்த்துக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டாம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் பிரியமானவர்களே. ஆண்டவர் காரியத்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தன் சுயத்துல எதையும் செய்யவில்லை இந்த யோசுவா. ஆமென். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் எல்லாவற்றையும் சுயத்துல செய்துவிட்டு ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவே இல்லையே என்று சொல்லி ஒரு தோல்வியின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா பாருங்க, நீங்க எதையெல்லாம் ஆமென் அர்ப்பணித்து ஓ உண்மையோடு நீங்க கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் செயல்படும் போது ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களுக்குள்ள இருந்து மகிமையான பெரிய கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்தது. தன் தேவனாகிய கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதுல ஒரு நாளும் அவர் ஹல்லேலூயா தன்னை விட்டு விலக மாட்டார், கை விடவும் மாட்டார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது பிரியமானவர்களே. அந்த விசுவாசம் ஆமீன். நீங்கள் யோசுவா புஸ்தகத்தை பார்க்கும் போது யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமை என்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஏன் எப்படி சேவிப்போன்னு சொல்லுகிறார். அந்த விசுவாசம் ஆமென். அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொண்ட பிறகு கூட நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தருக்குள்ள இருப்போம், கர்த்தரோடு கூட நடப்போம் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல பேசுகிறான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன போராட்டங்களோ பிசாசின் கிரியைகள் பயமுறுத்தல்களோ வந்த பிறகு ஐயோ எனக்கு இப்படி இருக்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்காமலும் வேதத்தை வாசிக்காமலும் சபைக்கு போகாமலும் ஆண்டவரை தேடுகிற விதத்துல தேடாமலும் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலைதான் இன்றைக்கு அநேகர் தோல்வியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, பிசாசின் கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுதலையாக்கி ஓ ஹல்லேலூயா நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை அர்ப்பணி, நீ எனக்குள்ள உண்மையாயிரு, என் வார்த்தைக்கு எல்லாம் கீழ்படி, நீ என்னை விசுவாசிப்பாய் என்றார். நான் உனக்குள்ள இருந்து இந்த யோசுவாவை ஹல்லேலூயா யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு நான் சூரியனும் சந்திரனையும் நிறுத்தினது போல நான் உனக்கொண்டு ஹல்லேலூயா மரித்தவர்களை உயிர்ப்பிப்பேன், ஓ வியாதியஸ்தர்களை குணமாக்குவேன், நான் உன்னை கொண்டு பிசாசுகளை துரத்துவேன், அநேகர் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களை உன்னை கொண்டு நான் ரட்சிப்பின் வழிக்குள்ளே நடத்தி ஓ உன்னுக்குள்ளே நான் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்கள் பலவீனமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்ல பயந்தவர்களாய் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களை முழு மனதோடு ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்ய வைத்து உங்களை
உங்களை மேலும் மேலும் பலப்படுத்துவார் பிரியமானவர்களே. ஆகையால பயப்படாதீங்க, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்துல நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் பிரியமானவர்கள். நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் இருட்டுகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அழைத்தவர்கள் தான் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பிசாசு, நீ ஒன்றுக்கும் உதவாதவள், உன்னால் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி அவர்களை முறுமுறுத்து அவர்களை தள்ளி ஆண்டவரே சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து உம்முடைய பிள்ளைகளை யோசுவாவை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே கானானுக்குள்ள கொண்டு செல்லுகிற ஒரு பாத்திரமாகவும் உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தினது போல என் தேவனாகிய கர்த்தாவே, ரட்சிப்பின் வாளிக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆண்டவர் ஊழிய அழைப்பு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே நீர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா சத்ருவின் கட்டுகளும் நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்கு என்ற பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord. நீங்க கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல மதியம் 1 மணி முதல் 1:15 மணி வரைக்கும் நம்முடைய அதிசயம் டிவில ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கும் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒவ்வொரு மாதமும் முதல் வார சனிக்கிழமைகள்ல காலை 10:30 முதல் மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற விடுதலை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நீங்க கட்டுகளோடு இல்ல போராட்டங்களோடு இல்ல கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பீங்கன்னா இல்ல திருமண தடை உடையபடி காத்திருப்பீங்கன்னா இந்த கூடுகையில கலந்து கொண்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சிகளான அனுதினமன்னா, தேவ செய்திகள், யுனைடெட் பிரேயர் வாரியர்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான பிரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குமானா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கீழ்கண்ட இந்த எண்ணுக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமீன்.